சின்ன கலைவாணர் விவேக் இப்போது இந்த வருஷம்தான் வந்து மறைந்தார் ஆனால் அவருக்கு வந்து நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துச்சுன்னு ஒரு பல பேட்டிகளில் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசனோட நான் இதுவரைக்கும் இணைந்து பணியாற்றவே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்லப்போனால் கமல் ஃபிஃப்டி ஃபங்க்ஷன்லேயே வந்து மனசை விட்டு இந்த ஆசையை தெரிவிச்சிருந்தார் ஆனால் காலம் கணிந்தது ரொம்ப தாமதமாக தான் கணிஞ்சது ஏன்னா சங்கர் இயக்கத்தில் இந்தியன் இரண்டாம் பாகத்தில் தான் வந்து விவேக் வந்து கமலோட சேர்ந்து நடித்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக கொரோனா முதல் லாக்டவுனில் படம் கிட்ட ஷூட்டிங் நின்றுச்சு ரெண்டாவது லாக்டவுனில் ஷூட்டிங் போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து விவேக் அவர்கள் வந்து இறந்தே போயிட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் விவேக்கோட ஆசை நிறைவேறவே இல்லை அப்படிங்குறதா உண்மை இப்போது இந்த படத்துக்கான ரீஷூட்லாம் நிறைய எடுக்க வேண்டியிருக்குது அப்போ விவேக்கோட போர்ஷனையும் ரீஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஸோ இப்போ விவேக் குதிராக இதில் யார் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லைங்களா இப்போது அந்த கேரக்டரில் குரு சோமசுந்தரம் தான் நடிக்கிறாராம் ஏற்கனவே வந்து ஒரு மகா நடிகன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோக்கருங்கிற ஒரு படத்தில் வந்து அட்டகாசப்படுத்தியிருப்பாரு தொடர்ந்து ஜிகர்தண்டா இப்படி நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாம் இத்தனைக்கும் கமலோட தூங்கவனம் படத்துலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாரு இப்போது இரண்டாவது முறையாக கமலோட சேர்ந்து பணியாற்றப்படும் போகிறாரு விவேக் கேரக்டரில் குரு சோமந்திரம் நடிக்கிறாரு ஸோ அந்த குணச்சித்திர கேரக்டர் வந்து குரு சோமசுந்தரம் சூப்பராக பண்ணிடுவார் பட் விவேக்குக்கே உரிய அந்த காமெடி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து குரு சோமசுந்தரம் எப்படி வந்து அதை பண்ணப் போகிறாரு எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு சங்கர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு பட் எப்படியோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற நிலமையில தான் கமல் ரசிகள் ஆகட்டும் தயாரிப்பாளர்கட்டும் சங்கராகட்டும் எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த வருஷம் இந்த படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து அட்லீஸ்ட் ரிலீஸு கூட இல்லைனா கூட பரவாயில்ல ஹீரோவில் டோட்டல் ஷூட்டிங் முடிச்சாவே போதும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்காங்க ஸோ இந்தியன் டூ படம் விரைவில் ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷமே சீக்கிரம் முடியணும் அடுத்த வருஷம் கூட ரிலீஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மனநிலை தான் நமக்கும் இருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை காணவா சரிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்